உங்களுக்கு யாராவது மாப்பிள லிஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா என் பேர் சேர்த்துக்கோங்க. அதுல ஃபோர்த் டே ஃபோன்லயே தாலி கட்டினேன். ஆக்சுவலா அவங்க டிவி சன் டிவியில வந்து ஆங்கரா இருந்தாங்க. ஒரு தடவை உச்சி சுக்கரன் படம் ரிலீஸ் ஆனவனா கால் பண்ணாங்க. உச்சி முதல் பாதம் வரைகிற பாட்டை பிடிச்சிருக்கு நல்லா இருக்குனாங்க. நமக்கு அப்போ கல்யாண வயசு, இவர் அழகான பொண்ணு பேசுறாங்க, எனக்கு நம்பவே முடியல. நமக்கு வந்து இந்த ஃபாத்திமா ஹனடி ஃபோன் பண்றாங்க. நானும் வந்து நம்ம பெரியாள் போட்டுருக்கேன் சந்தோஷமா பேசியிருந்தேன். ஃபர்ஸ்ட் காலே ஐ திங்க் ஒன் ஹவர் பேசியிருந்தேன். பேசி முடிக்கும்போது பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க கேள்விப்பட்டாங்க. ஆக்சுவலாக வாங்க நான் கூப்பிட்றதும் அவங்க கூப்பிட்றதும் அப்படின்னு போய் தேர்ட் டே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அவங்கள, இல்லை உங்களுக்கு யாராவது மாப்பிள்ள லிஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா என் பேர் சேர்த்துக்குங்க. அதில் அப்படியே புது ஸ்டைலாக இருக்கேங்க. ஆமாம், சேர்த்துட்டு அவங்களும் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஓகே தானே நமக்கு. அப்புறம் ஃபோர்த் டே ஃபோன்லேயே தாலி கட்டினேன். ஆக்சுவலாக ஓ நான் தான் அப்போ கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபிஃப்த் டே என்னோட நான் படத்தோட டேரக்டர் வீட்டுக்கு வந்திருந்தார். இவ்வளோ நான் ஃபிஃப்த் டேனு சொல்கிறது அஞ்சாவது நாள் தான் லிட்ரலி. என் ஒய்ஃப்னு சொல்லிட்டேன், எங்கள் அம்மாட்ட கூட சொல்லலை. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் சங்கர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக போச்சு என் காதல் கதை. கோவம் ரொம்ப வரும். எங்கே வரும்னா எனக்கு வேண்டிய வேணும்னு ஒருத்தங்க நினைக்கிறேன் இல்லையா, அவன் கூட வாழ்ந்தே ஆகணும். மேரேஜ் முடித்த உடனே எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. அது ஏன் வருதுன்னா மியூசிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை சார். நான் மியூசிக் பண்ணேன், பாட்டு ஹிட் ஆச்சு, தோத்து பெருசாக ஃபைனான்ஷியலாக சொல்கிறீங்களா? ஃபைனான்ஷியலாக இல்லை சார். நம்ம ஃபைனான்ஷியலாக ஓகே தான், நம்ம இருந்த இடத்துக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கோம். பட் நமக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்காங்கல்ல, ஓகே நமக்கு தெரியல, நம்ம சுமார் தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம பண்ணுற வேலை பெருசு தான், ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை, ரியாக்ஷன் இல்லை, நமக்கு ஒரு டீம் அமையலை. ஒரு படம் ஓடினா தான் அந்த டேரக்டர் திருப்பி உங்ககிட்ட வருவார், அவருக்கு திருப்பி படம் கிடைக்கும். எல்லா படமுமே பாட்டு ஹிட் ஆகுது, படமாக போகுது, ஏதோ ஒரு என்னமோ மற்றவங்களுக்கு நடக்குது சில விஷயங்கள், அது நமக்கு நடக்கலைன்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு குருட்டு நம்பிக்கையில் ஒரு அது ஆக்சுவலாக முட்டாள்தனமான நம்பிக்கை நடந்துருச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினதுனால. அது மாதிரி நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். நம்பி அதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே கூட அவங்கள ஒரு ஆளாக்கணும், கமிட்மெண்ட் இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு உலகம் தெரியாது. நம்ம இருக்க வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்ம இல்லைன்னா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதுனால என்னோட நம்பரை நான் யூஸ் பண்ணுற நம்பரை அப்படியே நான் இதுக்கு பிறகு நிறைய கால்ஸ் வருது, யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அந்த மியூசிக் பண்ணுற டைமில் சார் பிஸியாக இருக்காரு, கம்போசிங்கில் இருக்கார், இப்போ தான் தூங்கினார், இப்போ தான் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபாத்திமா விஜயன். நான் ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா மியூசிக் ஆடியோ லான்ச்லாம், அப்போ கூப்பிட்டு போக மாட்டேன் வீட்டில். ஏன்னா நமக்கே மரியாதை இல்லை, நீ இதுக்கு வந்து நம்ம பெருசாக ஆகிட்டு நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா உண்டு. அந்த பெருசாகிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா விஜயன் பிரசன்ஸ், விஜயன் ஆபரேஷன். அது ஒரு நல்ல கதை இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல கதை தாண்டி ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதில் ஒரு நல்ல கதை இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஐக்கான் ஆகிட்டு கூப்பிட்டு போகிறது இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து மனைவி வந்து ப்ரொடியூசிங்கில் இல்லை இதில் இருக்குதுல்ல, ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எங்கே போகிற, என்ன பேசுகிற, யார்கிட்ட பேசுகிறேன், அங்கே ஒரு வேலை இல்லையே, ஏன் அவ்வளோ நேரம் உட்காந்த. ஓகே, அப்புறம் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க தெரியும், தண்ணி குடித்தாரா, ஜூஸ் குடித்தாரா, தண்ணி தானே முதல்ல குடிக்க சொன்னேன், ஜூஸையும் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து முழு வளையத்தில். ஓகே, எங்கேயுமே தப்பிக்க முடியாத மாதிரி இருக்குது. வாட்சிங் யூ. ஆமாம், அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னால் வந்து நல்லது கெட்டது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியும், அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ஆக்சுவலி ஒரு என்னன்னு சொல்லிட்டு இருக்குது, டிஸ் தான் அதிகம் அட்வான்டேஜை விட. இது என்ன உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீல் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ தெரியாது, இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு, பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு